வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கருமா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது வியாழன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாள் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 5, புதன் பகவானுக்குரிய எண்ணாகும். 5/11/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 2, சந்திர பகவானுக்குரிய எண்ணாகும். எண்கணிதத்திலே 2 சுபகிரகங்களுடைய எண்கள் வருவது சிறப்பானது. இருப்பினும் 5ஆம் எண்ணும் 2ஆம் எண்ணும் நட்புக்குரிய எண் இல்லை என்றாலும் கிழமை வேலனாக வருவதனால் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் மனம் தெளிவாக சிந்தனைகள் சீராக முயற்சிகளில் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சிக்குரியது. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய தினப்பலன் என்பது அவரவர் ராசிக்கு கோச்சார பலன்கள் 30% தான். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் முழுமையாக அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்பு படி சந்திரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலே திருவாதிரை நட்சத்திரத்தில் முழுவதுமாக சஞ்சாரம் செய்கின்றார். திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம், அதன் அதிதேவதை பரமசிவன். இன்றைய நாள் ஈஸ்வரனை வணங்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. ஈஸ்வரனை வணங்குவது சிறப்பை தரக்கூடிய தினமாக வேலனென்று வருகின்றது. திருவாதிரை மிகவும் அற்புதமானது. ஆகையால் இன்று சிவாலயம் செல்வதும் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் சிறப்பை தரும். மற்றபடி இன்றைய திதியாகப்பட்டது பஞ்சமி. பஞ்சமி திதிக்குரிய திதி சூனிய ராசிகள் மிதுனம் மற்றும் கன்னி. அதற்கு அதிபதி புதன் பகவான். மிதுனத்திற்கும் கன்னிக்கும் அதிபதி புதன் பகவான். அவர் தற்பொழுது சூரியனோடு சேர்க்கை பெற்று இருப்பதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிலும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய ராகு காலமாகப்பட்டது பகல் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டமாகப்பட்டது காலை 6 முதல் 7:30 வரையும் இருக்கின்றது. இன்றைய நாளிலே சுபவோரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 9 முதல் 12 வரையும், பிறகு மாலை 4 முதல் 7 வரையும், பிறகு இரவு 8 முதல் 9 வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறைவழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்து கொள்வதும், ராகு காலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. இனி நாம் இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். இவற்றில் நான் ஒன்றை உங்களுக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது முகூர்த்தம். அந்த முகூர்த்தங்கள் ஒரு நாளிலே 30 முகூர்த்தங்கள் இருக்கின்றது.
அந்த 30 முகூர்த்தங்களிலே 2 முகூர்த்தங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அத்தகைய முகூர்த்தங்கள் அதிகாலையில் வரக்கூடியது. அதிகாலையில் என்று பார்க்கின்ற பொழுது சூரிய உதயம் 6 மணி என்று வைத்துக்கொண்டால் அதிகாலை 2 மணியிலிருந்து 2:48 வரை வருவது அமிர்த முகூர்த்தம். சித்தர்கள் ஞானிகள் அந்த அமிர்த முகூர்த்தத்தில்தான் தியானம் செய்வார்கள். அதன் அப்பிறகு பார்க்கின்ற பொழுது பிரம்ம முகூர்த்தம். நம் அனைவரும் அறிந்தது பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தமாகப்பட்டதும் ஒரு முகூர்த்தம் என்பது 48 நிமிடங்கள். அந்த பிரம்ம முகூர்த்தமாகப்பட்டது சூரிய உதயம் 6 மணி என்று இருந்தால் அதிகாலை 4:24 5:12 வரை வருவதே பிரம்ம முகூர்த்தம். 5:12 to 6 மணி வருவது பிரபஞ்ச முகூர்த்தம். இவ்வாறு ஒவ்வொரு முகூர்த்தத்திற்கும் ஒரு இறைவன் இருக்கிறார்கள். இவற்றிலே பித்ரு முகூர்த்தம் என்று இருக்கின்றது, மேலும் விதி முகூர்த்தம் என்று இருக்கின்றது, வராக முகூர்த்தம் என்று 30 முகூர்த்தமும் 30 தெய்வங்களை கொண்டது. அவ்வாறு பார்க்கின்றபோது மிகவும் சிறப்பு வாய்ந்தது எவை என்றால் அமிர்த முகூர்த்தமும் பிரம்ம முகூர்த்தமும் தான். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் சொல்கின்ற மந்திரங்கள் அமிர்த முகூர்த்த நேரத்தில் அது மிக அதிகாலையில் வருகின்றது. நம் இப்போது இருக்கின்ற நவீன உலகத்திலே நாம் இரவெல்லாம் விழித்து கொண்டே இருக்க முடியாது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் கூறுகின்ற மந்திரம் நிச்சயம் நமக்கு வெற்றிகளை தரும். ஆகையால் நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் என்றால் நான் தினமும் ஒவ்வொரு நாளும் நான் கூறுகின்ற மந்திரத்தை நான் பிரம்ம முகூர்த்தத்திலே அந்த மந்திரங்களை உச்சரிக்கின்றேன். தினந்தோறும் நான் பிரம்ம முகூர்த்தம் அமிர்த முகூர்த்தம் போன்ற நேரங்களில் மந்திரங்களை படிக்கின்றேன், சொல்கின்றேன், உச்சரிக்கின்றேன் தியான நிலையில் இருந்து. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்கள் பெயர் மற்றும் நட்சத்திரம் சொன்னீர்கள் என்றால் பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்னால் உங்களுடைய நட்சத்திரங்களையும் நான் கூறி நீங்களுக்கு சகலவிதத்திலும் நன்மைகள் இந்நாளில் கிடைக்க வேண்டும் என்று கூற விரும்புகின்றேன். ஆகையால் விருப்பப்படுகின்றவர்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை தெரிவியுங்கள். நான் என்னுடைய பிரார்த்தனை நேரத்தில் உங்களுடைய பெயரையும் நட்சத்திரத்தையும் கூற விரும்புகின்றேன். மற்றபடி இன்றைய நாள் உங்களால் முடிந்த நேரத்தில் நான் கூறிய மந்திரத்தையும் கூறுங்கள். இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது இன்று நட்சத்திரம் திருவாதிரை. ஆகையால் திருவாதிரை கூற பீஜ மந்திரம். நீங்கள் திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் இந்த பீஜ மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் கூறுங்கள். மற்ற நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் இன்றைய நாள் இந்த மந்திரத்தை கூறுங்கள், இன்றைய நாள் நன்மைகள் கிடைக்கும். அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓ ஐ திருவாதிரை நட்சத்திராய நமக. ஓம் ஐ திருவாதிரை நட்சத்திராய நமக. இந்த அற்புதமான மந்திரத்தை கூறுங்கள், வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய நாள் ஈஸ்வரனை மகாதேவனை வணங்க வேண்டிய நாள். அவ்வாறு அவரை கூறி வணங்க வேண்டிய மந்திரமாகப்பட்டது ஓம் க்ரீம் அம் மகாதேவாய நமக. ஓம் க்ரீம் அம் க்ரீம் அம் மகாதேவாய நமக. இத்தகைய மந்திரங்களை நீங்கள் குறைந்தபட்சம் 12 முறை அதிகபட்சம் 108 முறை கூறுவது சிறப்பு. முடிந்தால் 1008 முறை கூறுவது யோகத்தை அதிகரித்து கொடுக்கும். ஒரு ஜோதிட அன்பர் மலேசியா நாட்டிலிருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் சாட்டாக அனுப்பி நான் இந்த மந்த பிரம்மதேவருக்குரிய மந்திரத்தை 1008 முறை கூறினேன் என்று அவர் வாய்ஸாக அனுப்பினார். மிகவும் நான் சந்தோஷப்பட்டேன். நண்பர் ஒருவர் 1008 முறை நான் கூறியதை சொல்லியிருக்கிறார், உச்சரித்திருக்கின்றார். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றதையும் அனுப்பினார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். மற்றபடி இன்றைய நாள் இந்த மந்திரங்களை கூறுங்கள். இன்று சப்த மகரிஷியிலே வணங்க வேண்டிய மகரிஷி அத்தரி மகரிஷி. ஓம் ஸ்ரீம் அத்தரி மகரிஷியை போற்றி போற்றி குருவருளை திருவருளாக பெறுவோம். இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். வேலனன்று தேன் கலந்த சீரகத்தை நீங்கள் வீட்டை விட்டு உங்களுடைய அலுவலகத்திற்கு தொழில் வியாபார ஸ்தலத்திற்கு செல்வதற்கு முன்னால் அந்த தேன் கலந்த சீரகத்தை நின்று விழுங்கிவிட்டு செல்லுங்கள். அவ்வாறு செல்வதன் மூலம் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகள் மேன்மைகள் யோகங்கள் கிடைக்கும். இவையே இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகளாகும். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய கிழமை வேலன் யோகத்துக்குரியது.
இன்றைய நாளை பொறுத்தவரை யோகாதிபதியான சந்திரனும் மற்றொரு யோகாதிபதியான குருவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது மிக அற்புதமான கஜகேசரி யோகம். இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் மிகவும் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, முயற்சிகள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ராசியாதிபதி செவ்வாய் 12 இருக்கிறார். எனவே கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் கேளுங்கள். தற்பொழுது கோச்சார ரீதியாக குருவும் சனியும் மிகவும் பலமாக இருக்கின்றார்கள். அவை உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நன்மைகளை அதிகரித்து கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்றைய மந்திர பகுதியிலே இன்றைய நாள் கூற வேண்டிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். இன்று ஈஸ்வரனை வணங்கக்கூடிய நாளாகவும் அதற்குரிய மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். இன்று தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றிலே மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு தினம் இன்றைய தினம். ஆகையால் மகிழ்ச்சியும் எழுச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம். எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவர்களுடைய தலையீடுகளோ குறுக்கீடுகளோ இருக்காது. எண்ணிய காரியங்கள் வெற்றிகள் பெறும். இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மைகளை காட்டுகின்றது. மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரன்களை தேடிக் கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 இடமாகப்பட்ட தனுசு ராசிக்குரிய மந்திரம். ஓம் அரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் விளக்கேற்று ஜோதி தரிசனம் செய்வது ராசி பலம் பெறும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 2 இடமாகப்பட்ட மிதுனம், 5 இடமாகப்பட்ட கன்னி திதிசூனி ராசியாக வருவதும், அவ்விரு இடத்திற்கு அதிபதியான புதன் 6 அமர்ந்திருப்பதும், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்துக்குரிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இருப்பினும் கிழமை வேலன் சற்று சாதகமில்லாத கிழமை. தற்பொழுது இன்றைய நாள் குரு பலமாகவே இருக்கின்றார். சந்திரனும் குருவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற நிலை. எனவே புதிய முயற்சிகளில் சற்று நிதானமும் பொறுமையும் கவனமும் வேண்டும். அவ்வாறு குரு பலமாக இருந்தாலும் தற்பொழுது ராசியாதிபதியான சுக்கிரனும் மிகவும் பலமாக இருக்கின்றார். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனையாகப்பட்டது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 5 சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் யோகத்தை தரக்கூடிய நிலை. இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளான நாளாகவே இருக்கும். 11 செவ்வாய், 6 சூரியன் புதன் இவை யோகத்தை மிக அற்புதமாக அதிகரித்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். கிழமை வேலனாக இருந்தாலும் பாதிப்புகள் இல்லை. ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் வெற்றிகள் உள்ள தினம். புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். இருப்பினும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. ராசியிலே அமர்ந்திருக்கின்ற ராகு சற்று அவசரத்தை கொடுப்பார். குருவோடைய கிழமையாக இருப்பதுனால் சற்று அந்த அவசரமான மனநிலையில் நீங்கள் முடிவுகள் சரியாக எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். திட்டங்கள் சரியாக இல்லை என்பதனால். அவ்வாறு இல்லாமல் திட்டங்கள் தீட்டி சரியாக முயற்சிகள் எடுத்தால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கும் அவ்வாறு. உங்களுடைய வேலையிலே நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது முறையாக திட்டமிட்டு செயல்படுங்கள். அவசரகதியாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடாதீர்கள். சரியாக முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கின்றது, உயர்வும் இருக்கின்றது. 6 அமர்ந்திருக்கின்ற சூரியன் புதன் வெற்றிகளை தருவார்கள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரன்களை தேடிக் கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக, சந்தோஷமான நாளாகவே இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு 2 இடமாகப்பட்ட மிதுன ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஐம் சவுண்ட்.
இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் நிலத்திற்கு உரம் போடுவது, அதாவது செடிகளுக்கு உரம் போடுவது, நீர் ஊற்றுவது போன்றவற்றை செய்வதன் மூலம் ராசி பலம் பெறும். மற்றபடி இன்றைய நாள் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கக்கூடிய தினமாகவே இருக்கும். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி செவ்வருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் கொண்ட தினமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. காரணம், மனோகாரகன் சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பதும் குருவோடிய பார்வையை பெறுவதும் மிகவும் யோகத்துக்குரிய கஜகேசி யோகம் நடைபெறுகின்ற நாள். இன்றைய நாள் எந்த ஒரு செயலையும் எடுத்தீர்கள், முன்னின்று முயற்சி எடுத்தீர்கள் என்றால் வெற்றிகள் இருக்கின்றது. பொதுவாக குருவுக்கு கேந்திரத்திலே சந்திரன் இருப்பது யோகம். இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 4 புதன் பகவானும் 5 சுக்கர பகவானும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். ராசியாதிபதி புதன் என்றால் அவரே 4 இடத்திற்கும் அதிபதி. நீங்கள் மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் கன்னிக்கு அதிபதியும் புதனை. ஆகையால் கேந்திர கோண பரிவர்த்தனையும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அட்டமத்தில் சனி இருக்கிறார் என்றாலும் கோச்சார வேதையாக சனிக்கு 12 ஒரு கிரகம் இருந்தால் சனியோடைய அசுவ பலன்கள் தடைப்படும். தற்பொழுது குரு இருக்கிறார், எனவே கோச்சார வேதை அடிப்படையிலே சனியோடைய கெடுபலன்கள் இருக்காது. பெரிய அளவிலே என்றாலும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜனரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஏற்றுமதி நாளாக அமைந்திருக்கின்றது. ஒரு நல்ல நாள். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். கிழமை வேலன் குரு 7 அற்புதமாக அமர்ந்து ராசியை பார்க்கிறார். 3 இடமாகப்பட்ட முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் யோகத்துக்குரிய தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள். சரியான திட்டங்கள் இருக்கும், அதற்குரிய முயற்சியை உங்களுடைய ஆற்றல் திறன் வெளிப்படுத்துவீர்கள். எனவே இன்றைய நாள் சூழ்நிலைகள் சாதகமாகவும் ஏற்றமிகு நாளாக இருக்கக்கூடிய ஒரு தினமாகவும் அனுகூலத்தை பெறக்கூடிய உயர்வு இருக்கிறது இன்றைய தினம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மணி ஒருவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரங்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணிக்கொண்டிருக்கின்றவர்கள் தாராளமாக இன்று அவற்றை வெளிப்படுத்தலாம். பதில் சாதகமாக இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் 7 இடமாகப்பட்ட தனுசு ராசிக்குரிய மந்திரம். ஓம் அரீம் க்ளீம் சவு. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காட்டு ராசியிலே பிறந்தவர்கள் இந்த மந்திரத்தை உங்களுடைய காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். மந்திர பகுதியிலும் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கிறேன். அத்தகைய மந்திரமும் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் உங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுவது உங்களுக்கு யோகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் எந்த உங்களுடைய நட்சத்திரமாகப்பட்டது மிருகஸ்ரீஷப் நட்சத்திரமாக இருந்தால் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே வெற்றிகள் இருக்கிறது இன்றைய நாள். யோகமே இன்று. திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு இன்று ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகின்றது. மாதத்தில் ஒரு நாள் வருகின்ற ஜென்ம நட்சத்திரம் அன்று அதன் அதிதேவதை வணங்குவது மிகவும் யோகத்தை தரும். உங்களுடைய திருவாதிரைக்கு அதிதேவன் ஈசன் சிவபெருமானை வணங்க வேண்டிய நாள். மந்திர பகுதியை உங்களுக்கான பீஜ மந்திரத்தையும் திருவாதிரைக்குரியதை கூறியிருக்கின்றேன். அவற்றை தினந்தோறும் நீங்கள் கூறுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் வெற்றிகள் பெறும். சொந்த ஜென்ம நட்சத்திரத்துடைய பீஜ மந்திரத்தை தினந்தோறும் கூறுவது. நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்ரிய தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த முயற்சி எடுத்தாலும் இன்று வெற்றிகள் இருக்கின்றது. அதிமைத்ரிய தாரை அதிபதி செவ்வாய் 10 கேந்திரத்தில் இருக்கிறார். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். இன்றைய நாள் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உரிமைக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக.
தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான சந்திர பகவான் 12 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இருப்பினும் குருவோடைய பார்வையை பெறுகிறார். பெரியளவிலே பாதிப்புகள் இருக்காது. பொதுவாக ராசியாதிபதி வரையத்தில் இருப்பது சிறப்பல்ல. இருந்தாலும் தற்பொழுது யோகாதிபதியான குரு சந்திரன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற அமைப்பு நன்மைகளையே கொடுக்கும். மனம் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, முயற்சிகள் தைரியமாக இருக்கும். ராசிக்கு 4 சூரியன் புதன் சிறப்பாக இருப்பதும், 11 ராகு யோகமாக இருப்பதும் இவையெல்லாம் இன்றைய நாளும் உங்களுக்கு பலத்தை தரும். யோகத்தை தரக்கூடிய கிழமை வேலன் உங்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரை கண்டசனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகபூஜனரையும் வணங்குங்கள். மற்றபடி மந்திர பகுதியிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். அவற்றையும் நீங்கள் கேட்பதும் கூறுவதும் நல்லது. இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சில முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நிதானமும் பொறுமையும் வேண்டும். மனமாகப்பட்டது மிகவும் சரியாக திட்டமிட்டு செயல்படும் என்றாலும் நிதானம் பொறுமை வேண்டும், அவசரம் வேண்டாம். மற்றபடி காரிய அனுகூல வெற்றிகள் எல்லாம் இன்றைய நாள் இருக்கின்றது. தனலாபம், தனயோகம், பணபுழக்கம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. ஆனாலும் அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய ஆற்றல் திறனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எனவே வேலை பளு என்பது இருக்கக்கூடிய ஒன்றுதான் உத்தியோகம் என்றால், ஆனாலும் அவற்றையும் வெற்றிகரமாக மாற்றி நற்பெயரை பெறுவீர்கள். இன்றைய நாள் நன்மையான நாள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் மீன ராசிக்குரிய மந்திரம். ஓம் அரீம் க்ளீம் சாவோம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, பறவைகளுக்கு குடிக்க நீர் வைப்பது போன்றவற்றை செய்வது ராசி பலம் பெறும். நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே மேன்மைகளும் நன்மைகளும் இருக்கின்றது. நலதார முருகனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், இன்றைய நாள் நன்மைகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. ஆகையால் என்ற ஒரு செயலிலும் சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாகப்பட்ட பூசத்திற்கு 26 நட்சத்திரமே திருவாதிரை. ஆகையால் திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம் போன்ற நாட்கள் வருகின்ற பொழுது சற்று பொறுமையும் நிதானமும் செயல்பட வேண்டும். சதயம் வருகின்ற பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்ற நாளே, இன்றைய நாள் இல்லை, சதயம் வருகின்ற நாள். ஆகையால் இன்று சற்று பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்கள். மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மையாக இருக்கும். நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி 7 இருக்கின்றார், ராசியை பார்க்கின்றார். எந்த ஒரு செயலிலும் சற்று சரியாக திட்டமிடுங்கள். இல்லை என்றால் அலைச்சலும் கால தாமதங்களும் ஏற்படும். அனுமனை மனதார பிரார்த்தனை செய்தால் இன்றைய நாள் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை வேலன் உங்களுக்கு சாதகமானது. இன்றைய நாளை பொறுத்தவரை மனோகாரகன் சந்திர பகவான் 11 இடத்தில் அமர்வதும், குருவோடைய பார்வையை பெறுவதும் மிகவும் அற்புதமானது. இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் மிகவும் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, உங்களுடைய முயற்சிகள் வேகமாகவும் விவேகமாகவும் அதே சமயத்தில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. ஆற்றல் திறன் வெளிப்படும். வலிமை வல்லமையை கொண்டு நன்மைகளை அடைவீர்கள். குரு சனி மிகவும் சாதகமாக இருக்கின்றார்கள். ராகு 10 இருப்பதும் யோகமே. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது. தைரியமாக புதிய முயற்சிகள் எடுக்கலாம். அவற்றில் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது.
தன லாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகள் பெறும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள். யோகாதிபதியான செவ்வாய் மட்டும் எட்டில் இருக்கின்றார், ஆனால் மற்றவர்கள் எல்லாம் மிகவும் சாதகமாக இருக்கின்றார்கள். ஆனவே செயல்பாடுகள் இன்றைய நாளை பொறுத்தவரை வெற்றிகள் பெறும். உங்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். முயற்சிகள் நன்மைகளை கொடுக்கும். தைரியமாக இன்று எந்த முயற்சி எடுத்தாலும் யோகமே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி பொருளிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமே இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளலாம், தாராளமாக வரங்களை தீரலாம். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ராசிக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட தனுசு ராசிக்குரிய மந்திரம். ஓம் அரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்று ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை வணங்குவது யோகத்தை தரும். மேலும் இன்றைய மந்திர பகுதியிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அவற்றை கேளுங்கள், அதை கூறுங்கள், யோகங்கள் அதிகரிக்கும். நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாள் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம், சாதகமான வெற்றிகள் இருக்கிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது கேந்திரத்தில் இருக்கின்றார். புதிய முயற்சிகள் எடுக்கலாம், சற்று குழப்பங்கள் இருக்கும். கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய மந்திரங்களையும் கூறுங்கள். யோகங்கள் நன்மைகள் வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய நாள் எந்த ஒரு செயலும் தைரியமாக நீங்கள் முன்னின்று செயல்படுத்தலாம். அவற்றில் சேமமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். நன்மையான நாள் இன்றைய நாள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் யோகாதிபதியான சுக்கரனோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதும், இன்றைய நாள் லாபாதிபதியான சந்திர பகவான் பற்றாம் இடத்தில் அமர்ந்து குருவோடைய பார்வையை பெறுவதும், ஐந்திலே சனி அமர்ந்திருப்பதும் யோகத்துக்குரிய அமைப்பு. இவற்றிலே மூன்றிலே கேது மிக சிறப்பாக இருக்கின்ற நிலை. எனவே இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் தெளிவாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள் பெறும். புதிய சிந்தனைகள் எல்லாம் தோன்றும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் போன்றவற்றை செய்வது சிறப்பை தருகின்றது. ஆகையால் இன்றைய நாள் தனலாபம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று ஒரு உற்சாகமான நாள். உங்களுடைய உயரிய சிந்தியக்கு மற்றவர்களுடைய மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு மற்றவர்களால் தலையீடுகளோ குறுக்கீடுகளோ இருக்காது. ஆகையால் உத்தியோகத்தில் இன்றைய நாள் உயர்வை பெறக்கூடிய அமைப்பே இருக்கின்றது. மற்றபடி திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரங்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கின்ற நாள். குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது. கணவன் மணி உருவிலே அன்பும் ஆசமும் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை தற்பொழுது நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்தவர் நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது, கைகளால் அவை செய்வதன் மூலம் ராசி பலம் பெறும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு
நான்கிலே கேந்திரத்தில் இருக்கிறார். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தைரியமாக எடுங்கள். இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கிறது, மேன்மைகளும் மற்றும் நன்மைகளும் இருக்கின்றது. நீங்கள் அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. முயற்சிகளிலே எச்சரிக்கை உணர்வு வேண்டும். துர்க்கையை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மையாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன் இரண்டிலே இருக்கிறார், அவரே உங்களுக்கு ராசியாதிபதி. எனவே புதிய காரியங்கள், புதிய முயற்சிகள் இவற்றிலே நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். சம்பத்து தாரை உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை கொடுக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, பலம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை வேலன் சற்று சாதகமில்லாத கிழமை. கொஞ்சம் கவனத்தோடு நிதானமோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை ஜீவனாதிபதியான சந்திர பகவான் தன் ராசிக்கு விரயஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். எனவே இன்றைய நாள் சற்று பண விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. மேலும் ராசியாதிபதி விரயத்தில் இருந்தாலும் புதனோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார். ஆறிலே செவ்வாய் அமர்ந்திருப்பது யோகமே. ஆனால் நான்கிலே சனி, இரண்டிலே கேது, எட்டிலே ராகு ஆண்டுகோள்கள் சாதகமாக இல்லாத நாள் இன்றைய நாளும். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் இன்றைய நாள் பெரிய தொகை கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுத்துகின்ற பொழுது கவனமும் எச்சரிக்கை உணர்வும் வேண்டும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் சற்று சுமாராக இருக்கக்கூடிய நாளாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது. மற்றவர்களுக்காக தேவையில்லாமல் உங்களுடைய நேரங்களை விரயம் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவர்களே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரீம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள் மந்திரத்தை காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாள் சாதகமான வெற்றிகள் நீங்கள் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் தைரியமாக எடுக்கலாம். நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்ரி தாரை நன்மை தரக்கூடிய தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் வெற்றிகளை கொடுக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல் ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, பலம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். பொதுவாக சந்திரன் எட்டில் அமர்வது சந்திராஷ்டமம். ஆனால் சந்திரன் எட்டில் அமர்கின்ற பொழுது சந்திரனுக்கு பன்னிரெண்டிலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதி அடிப்படையிலே சந்திரனுடைய அசுப பலன்கள் தடைப்படும். தற்பொழுது சந்திரன் எட்டில் இருக்கின்ற பொழுது அவருக்கு பன்னிரெண்டிலே ராகு இருக்கின்றார். பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை என்றால் உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி. அவர் எட்டில் அமர்ந்திருக்கின்றார். தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய தொகை முதலீடு செய்வது இன்றைய நாள் தவிர்க்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனம் கொள்ளுக. கொடுக்கல் வாங்கல் விஷயம் என்றால் மற்றவர்கள் நம்பி முழுமையாக பணத்தை கொடுத்து அவர்கள் செய்து விடுவார்கள் என்று நீங்கள் அதனால் கவனசிதறல் இல்லாமல் இருக்க வேண்டும். இவையெல்லாம் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள்.
தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் சிறப்பாகவே இருக்கும் என்றேனார். ஏனென்றால் குரு சனி மிக அற்புதமாக இருக்கின்றார்கள். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள், உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மற்றபடி இன்றைய நாள் சிறப்புகளுக்குரிய அமைப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை கொஞ்சம் கவனத்தோடு பேசுவது, பழகுவது சால சிறந்தது. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் தனுசு ராசிக்குரிய மந்திரம். ஓம் அரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் உங்களுடைய ராசி பலம் பெறும். நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மைத்ரியதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சிறப்புகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் புதிய காரியங்கள் தைரியமாக ஈடுபடலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்கும் மைத்ரி தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் கவனமாக ஈடுபடுங்கள். அதே சமயத்தில் வெற்றிகள் இருக்கிறது இன்றைய நாள். நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று செயலில் கொஞ்சம் அலைச்சல்கள், காலதாமதங்கள் ஏற்படலாம். இருப்பினும் அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், வெற்றிகள் இருக்கும். இவையே உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே சகல விதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாள். எந்த ஒரு செயலையும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். உங்களுடைய முயற்சியிலே தடைகள் இருக்காது. எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கான சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். நேரம் காலம் நன்றாக இருந்தால் அந்த செயல் செய்கின்ற பொழுது வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நாளாகவே அமைந்திருக்கின்றது. காரணம் சந்திரன் குரு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும், ஆறிலே ராகு அமர்ந்திருப்பதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றால், பதினோராம் இடத்திலே சூரியன் புதன் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம், வெற்றிகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சியிலே சிறு சிறு தடைகள் ஏற்படும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். ஆனால் அவையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய திறமையும் ஆற்றலையும் இன்றைய நாள் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். ஆகையால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அற்புதமாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான நாள். எந்த ஒரு விஷயமும் மற்றவர்களுடைய கருத்துக்கும் நீங்கள் செவி சாய்ப்பீர்கள். அதே சமயத்தில் உங்களுடைய கருத்துக்கும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பொதுவாக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் போர்குணம் கொண்டவர்கள். இன்றைய நாள் உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இருக்காது, வெற்றிகள் இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமே இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்குரிய கிழமை நடைபெறுகின்றது. ஆகையால் விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தார். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்று ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை பார்த்து வணங்குவது போன்றவற்றை செய்வதன் மூலம் ராசி பலம் பெறும். நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளும் நன்மைகளும் இருக்கின்றது. நீங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை மற்றும் எச்சரிக்கை உணர்வு கடைபிடிக்க வேண்டும். ஆகையால் மனதிலே சற்று குழப்பங்கள் இருக்கும். நிதானத்தோடு செயல்படுங்கள், வெற்றியில் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் இன்றைய நாள் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே.
நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரகன் சந்திர பகவான் ஆறாமடத்தில் அமர்ந்து குருவோடைய பார்வையை பெறுவது, மூன்றாம் இடத்திலே செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சுக்கரன், பத்திலே சூரியன், புதன், இவற்றிலே சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக எந்த ஒரு செயலையும் தைரியமாக ஈடுபடக்கூடிய ஆற்றல் திறன் கொண்ட நாளாக இருக்கும். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது யோகத்தை கொடுப்பார். இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றிகள் இருக்கின்றது. தைரியமாக முன்னின்று எந்த ஒரு செயலையும் நீங்கள் செயல்படுத்தலாம். அவற்றில் நன்மைகள் இருக்கிறது. தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள். எந்த ஒரு முயற்சியும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும், குறிப்பாக உயரதிகாரிகள். ஆகையால் இன்றைய நாள் உத்தியோகத்தில் இருப்போம் அன்பர்களுக்கு ஒரு உயர்வான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை அன்பும் பாசமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், யோகாதிபதியான சுக்கரன் மற்றொரு யோகஸ்தானமான கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கின்ற அந்த ராசிக்குரிய மந்திரம், ஓம் ஸ்ரீ ஐம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, அதற்கு உரம் போடுவது போன்றவற்றை செய்வது உங்களுடைய ராசி பலம் பெறும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம், வெற்றிகள் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்கள், நன்மையாக இருக்கும் இன்றினால். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு புதிய முயற்சியில் எடுத்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாக இருக்கிறது. தைரியமாக ஈடுபடுங்கள், இன்றைய நாள் நன்மையாக இருக்கிறது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்குலம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் அந்த வீட்டுக்கு பனிரெண்டாம் வீடாகப்பட்ட ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மற்றவர்களுடைய ஆதிக்கங்கள் குறைந்த நாளாகவே இருக்கும். கிழமை வேலன், பதினொன்றிலே குரு இருக்கின்றார், சிறப்பானது. மற்றபடி எட்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலே சுக்கரனும் ஒன்பதாம் இடத்திலே புதனும் அவர்கள் இவரும் யோகாதிபதிகள், பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு சீரான நாளாகவே இருக்கும். எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது மற்றவர்களுடைய தடையீடுகள் இருக்கக்கூடிய நிலைதான் இருக்கின்றது. ராசிக்கு இருபுறமும் அசுபகரங்கள் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகபூஜனரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய மந்திர பகுதியிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரத்தையும் கூறியிருக்கிறேன், அவற்றை கேளுங்கள், கூறுங்கள். மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு சீரான நாளாகவே இருக்கின்றது. முயற்சிகளிலே எந்த விதத்திலும் தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்தெறியக்கூடிய திறமையும் ஆற்றலும் இருக்கும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் மனதுக்கு ஏற்றவாறு திருப்தியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு சற்று வேலை பொழு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் விரைவாக முடிக்கும் என்று நினைப்பீர்கள், சற்று தாமதங்கள் ஏற்படுத்தும், இருப்பினும் அவையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும். குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவர்களை அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பை எதிர்பார்க்காதீர்கள், பகமே இல்லையானால். மற்றபடி திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரங்களை தேடிக்கொள்ளலாம், குருபலம் இருக்கின்றது. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கின்றது. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே, ஓம் அரீம் ஐம் அரீம் க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள் இந்த மந்திரத்தை. நீங்கள்
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், தைரியமாக ஈடுபடலாம், வெற்றிகள் இருக்கிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சூரியன் ஒன்பதில் இருக்கின்றார். சற்று குழப்பங்கள் இருக்கும், இவை நடைபெறுமா நடைபெறாதா என்று சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும். நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய அதிமைத்திரி தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது சற்று கவனம் வேண்டும், அந்த வார்த்தையில் விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி வெற்றிகள் இருக்கிறது. இன்றால் கோபம் வரும், அதை குறைத்து கொள்வது நல்லது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள்பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் தன் வீட்டிற்கு 12 வீட்டிலே 4 இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இருப்பினும் குருவோடைய பார்வையை பெறுகிறார். 3 ராகு, 11 சனி யோகமாக இருக்கின்றார்கள். இருப்பினும் மனோகாரகன் தன் வீட்டுக்கு விரயத்தில் அமர்கின்ற இத்தகைய நாளிலே சற்று மனதிலே எந்தவித செயலிலும் சற்று குழப்பங்கள் ஏற்படும். இவை நடைபெறுமா, இவை நடைபெறாதா என்பது வகையாக இருக்கும். அதனால் மற்ற கால தாமதங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையில் கொஞ்சம் கோபமும் வரும். ஏனென்றால் ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். எதற்கும் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்பு இருக்கும். மற்றவர்கள் சரியான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றாலும் நண்பர்கள் என்று பார்க்காமலும் சற்று கோபத்தை காட்டிவிடுங்கள். முடிந்தவரை அதை குறையுங்கள். ஆகையால் 3 அமர்ந்திருக்கின்ற ராகுவும் 7 11 அமர்ந்திருக்கின்ற சனியும் யோகத்தை கொடுப்பார்கள். 7 அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் சற்று இத்தகைய பிரச்சனைகளை கொடுப்பார். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது மிகவும் கவனத்தோடு செயல்படுங்கள். கிழமை வேலை உங்கள் ராசிக்குரியது, ஆகையால் பெரியளவிலே பாதிப்புகள் இருக்காது, நன்மைகள் இருக்கும். நட்சத்திரமோ திருவாதிரை ராகு 3 இருக்கிறார். அவர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பே. ஆகையால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் திருப்திகரமாகவே இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் கோபம் வரும், அவை கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களை பொறுத்தவரை உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். மற்றவர்கள் பிரச்சனை, அது நமக்கு தேவையில்லாதது. ஆனால் நீங்கள் அதை தலையிடுவீர்கள், அதற்காக நீங்கள் பரிந்து பேசுவீர்கள். அவையால் அதனால் உங்களுக்கு மற்றவர்களுடைய பகைமையும் ஏற்படலாம். இவை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், ஆனால் அதே சமயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை, பகையும் இல்லை. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்களுடைய ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஹரீம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலரை பொறுத்தவரை இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது சால சிறந்தது. மற்றபடி நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய அதிமைத்திரி தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், தைரியமாக ஈடுபடுங்கள், நன்மைகள் இருக்கின்றது. நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8 நட்சத்திரம் நடைபெறுகிறது. கவனம், எச்சரிக்கை உணர்வு வேண்டும். மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், பிரச்சனைகள் இருக்காது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. எந்த ஒரு செயலும் சற்று அலைச்சல்கள், கால தாமதங்கள் கொடுக்கும். அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் எந்த விதத்திலும் அத்தகைய அலைச்சல்கள் இருக்காமல் நன்மைகள் இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையில் இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறியவர். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலையை நான் அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்லையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம்.
நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.